सौम्यजामात्रयोगीन्द्र चरणाम्बुजषट्पदं देवराजगुरुं वन्दे दिव्यज्ञानप्रदं शुभम्। मुष्णं स्तमो जनानां मूर्धनी घटिकाचलस्य सम्भूतः आलोकतोऽखिलार्तान् अवगमयति नित्यम् अच्युतो दीपः अच्युतो दीपः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमत्वरवर मुनये नमः। இதுகாரும் அமிர்த பலாவளி சதகத்தில் 7 ஸ்லோகங்கள் அனுபவித்து முடிச்சிருக்கிறோம். இன்றைய தினம் 8வது ஸ்லோகம் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8வது ஸ்லோகத்திலையுமே சுவாமி எறும்பியப்பா கடிகைத்தடங்குன்றத்தில் அமைந்திருக்கக்கூடிய அக்காரக்கனி எம்பெருமானே ஒரு விளக்காகவே தான் சொல்றார். பொதுவாக ஒரு விளக்கு அப்படின்னாக்கா இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டு பண்ணும். இந்த கட்டிகாத்ரியில் இருக்கக்கூடிய அக்காரக்கனி என்னும் விளக்கு எதை போக்கி எதை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆச்சரியமாகவே தெரிவிக்கிறார் சுவாமி எறும்பியப்பா. மூர்த்தனி கடிகாச்சலஸ்ய சம்பூதா. பொதுவாக மூர்த்தன அப்படின்னாக்கா தலைன்னு அர்த்தம். அப்போ கடிகாச்சலஸ்ய மூர்த்தனி கடிகைத்தடங்குன்றத்தின் மேலே உச்சியில் சம்பூதா அந்த இடத்துல எழுந்தருளி உள்ள அந்த இடத்துல நித்தியமாக விளங்கக்கூடிய அச்சுதோ தீபா அச்சுதன் அப்படிங்கிற ஒரு தீபம். தீபம்னா விளக்கு. அச்சுதன் எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம். அப்ப கடிகாத்ரி மலையினுடைய உச்சியில என்றென்றைக்கும் அணையா விளக்காக விளங்கக்கூடியவர் அக்காரக்கனி என்னும் அச்சுதன். அந்த விளக்கு அங்க பிரகாசமாய் எரியறதுனால என்ன ஆறுது? முஷ்ணம் ஸ்தமோ ஜனானாம். ஜனானாம் தமஹா முஷ்ணன் அப்படிங்கிறார். இந்த லோகத்தில் இருக்கிறவாளுடைய ஜனானாம் ஜனங்களுடைய மக்களுடைய தமஹா முஷ்ணன்னு. தமசு அப்படின்னா இருள். நம்ம சம்பிரதாயத்தில் இருள்னு சொன்னாக்க அஜ்ஞானம்னு அர்த்தம். அஜ்ஞானமாகிற அந்த தமசை இருட்டை முஷ்ணன்னு போக்குகின்றார் அச்சுதன்கிற தீபம். அதுவும் எப்படி போக்குறார் அப்படின்னாக்கா ஆலோகதா தன்னுடைய கிருபா கட்டாட்சத்தினால தன்னுடைய பார்வையினாலேயே நம்மளுடைய இருளையெல்லாம் போக்குகின்றார். சரி, அதை மட்டும் பண்ணுறாரா? இல்லை. அகிலார்த்தான் அவகமய தீ. அகில அர்த்தான் அவகமய தீ அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். அர்த்தம் அப்படின்னாக்கா பொருள்னு அர்த்தம். பணங்காசு பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, செல்வம், இதெல்லாம் அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகில அர்த்தான் யார் யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திரமாயிட்டாளோ அவர்கள் வேண்டும் புருஷார்த்தம் எல்லாத்தையும் அவகமய தீ. அவகமயத்தி அப்படின்னாக்கா கிட்டக்க கொண்டு வந்து சேர்த்தல். அப்போ எல்லாருக்கும் என்னென்ன வேண்டுமோ அந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த தீபம், அச்சுதன்கிற தீபம். எப்போ நம்ம ஆயுசில் எப்போயோ ஒரு வாட்டி கடிகாச்சலத்துக்கு போய் அந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணணும்ன்ட்டு போனாக்கா அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்கிறாரா அப்படின்னா இல்லை. நித்தியம் நித்தியம் நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த எல்லா புருஷார்த்தங்களையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட அந்த தீபமாகிறது சேர்க்கிறது. எப்பேற்பட்ட தீபம்? அச்சுதன் அப்படிங்கிற தீபம். அந்த அச்சுதன்கிற தீபம் எங்கே எழுந்தருளியிருக்கு? கடிகைத்தடங்குன்றத்தின் உச்சியில் எழுந்தருளியிருக்கு. அந்த தீபமானது நம்மளுடைய எல்லா விதமான அஜ்ஞானங்களையும் போக்கி வேண்டிய சகல புருஷார்த்தங்களையும் நமக்கு அளிக்க வல்லது அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி எறும்பியப்பா இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக. மேற்கொண்டு 9வது ஸ்லோகம்
நாளைய தினம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், எறும்பியப்பா திருவடிகளே சரணம்.